எப்பவும் இந்த செடியும் வயலும் தானா, என்னை பற்றி கண்டுக்கவே மாட்டியா? இதை விட எப்படி உனக்கு சொல்றது? அறிவு கட்டவனே உட்கார். உனக்கு என்னை பற்றி நினப்பு இருக்கா இல்லையா? எப்பயுமே உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன் நான். அப்போ போகிறதுக்கு வழி இருக்கா? பின்ன வழி இல்லைன்னு சொல்றியா? இல்லைன்னா இல்லை, இருக்குன்னா இருக்கு. இல்லை, லாக் பண்ணிக்கோ. லாக் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு கேடு கிட்டவளா இருக்கியே, ஜாதி புத்தி! ஐயா, இவதான் என் பிள்ளைய மயக்கிருக்காயா? இவங்கதான் அவனை உசி பேசி விட்டுருக்காங்க. கீழ் ஜாதி பயிலுங்க. இவரு வார்த்தையில மரியாதை இருக்கணும். ஜாதியில வேணா உன்னை விட கீழே இருக்கலாம், குடத்துல கிட்ட கூட நெருங்க முடியாது. அப்படி ஒரு நிலைமையில இருந்தா என் பிள்ளை எதுக்கு வலையில போட்டுக்கிட்டா? உங்க பிள்ளைதான் என் பொண்ணுக்கு பின்னாடி சுத்தினா. உன்ன ஒழுங்கா வளர்க்க முடியாம அவுத்து விட்டுருக்க, பேச்சா பேசுற? இதோ பாரியா, கொஞ்சம் மரியாதையா பேசு. என்னடா மரியாதை, உனக்கு என்னடா மரியாதை? இதுல உன் பிள்ளையும் தப்பு இருக்கு. டே மல்லையா, என் பிள்ளை தப்பு பண்ணிருந்தா என் தலைய வெட்டிக்கிறேன், அதுதான் உண்மை. உன் பிள்ளை மாதிரி தப்பான வழியில போறவங்க இல்ல, நாங்க மரியாதையான குடும்பம். அப்படின்னா எங்களுக்கு மரியாதைன்னு தெரியாதா? நாங்க குடுக்கற மரியாதைனாலதான் உன் கௌரவம் உயிருது. என்னடா போடா வாடான்னு பேசுற, நாக்க வெட்டிடுவேன் பாத்துக்கோ. டேய், இது பஞ்சாயத்துனால நீ தப்பிச்சுக்கிட்ட, இல்லன்னு வச்சுக்க. காடுங்க மொத்தமா வந்தாலும் எங்க ஆளுங்க கூட போட்டி போட முடியாது. இந்த ஊர்ல நீங்க இருக்கீங்களா இல்ல நாங்க இருப்போமான்னு பாப்போம். எங்க கிட்ட வச்சுக்கிட்டா உங்க குடிசை எல்லாம் எரிச்சு தள்ளிடுவோம். உங்களுக்கு தான் எரிக்க தெரியுமா, எங்களுக்கு எரிக்க தெரியாதா? நாங்க நினைச்சா உங்களையே கொண்டுட்டு உங்க வீட்டை கொள்ளையடிச்சிட்டு அதுவே நாங்க கூலியா எடுத்துக்கிடுவோம். என்னடா பேச்சு பேசுற, கூலிக்கார நாய்களா? ஏ ராமையா, மலையா, என்னடா சொல்ல வரீங்க? அவன் பொண்ணெல்லாம் எங்க வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதியா? அவன் ஜாதி என்ன, எங்க ஜாதி என்ன? நீ என்னடா சொல்ற? எங்களுக்கு இதுல விருப்பம்? இங்க பாரு சிவா, இந்த பாரு நந்தினி, உங்க காதல் பிரச்சனையால இந்த ஊரே எரிஞ்சு போற மாதிரி இருக்கு. ஊர் தலைவரா ஒருபோதும் நான் இதை ஒத்துக்க மாட்டேன். இந்த பிரச்சனை இதோட ஒழியணும்னா நீங்க பெரிய மனசு பண்ணி உங்க காதலை அழிச்சிட்டு இந்த ஊரே ஒற்றுமையா இருக்கிறது மாதிரி பண்ணுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஊர் விவசாயத்தை பெருக்கணும்னு நினைச்சீங்க, இப்ப நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு ஊரை ஒன்று சேருங்க. நீங்க படிச்ச பசங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாடா போலாம், ஐயா சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். வாமா. நந்தினி, என்ன பிரிஞ்சு உன்னால இருக்க முடியுமா? என்னால முடியாது. நம்ம இந்த ஊர்ல இருந்தா சேர்ந்து இருக்க முடியாது. சீக்கிரமா போலாம். பாடியில இந்த லெட்டர் இருந்துச்சியா? அவங்களாம் நந்தினியை ரேப் பண்ணிட்டாங்க. மல்லையா, ஐயா என்ன பண்ற? நீ தப்பு நடந்துருச்சியா? இங்க பாரு மல்லையா, நான் ஒன்னு சொல்றேன், நீ தப்பா நினைக்காத. உன் பொண்ணு போன சோகத்துல நீ என்ன பண்றேன்னு உனக்கு புரியல. இந்த நிலைமையில நீ வேலை பாக்குறது உனக்கு நல்லதில்ல. ஐயா, இந்த மாதிரி வேலை செய்யறப்ப நீ அஜாக்கிரதையா இருந்தா நீ கையில வச்சிருக்க கருவியே உன் உயிரை எடுத்துரும். நீ கொஞ்ச நாளைக்கு ஓய்வு எடுக்கிறதுதான் உனக்கு நல்லது. இந்த பணத்தை வச்சுக்க. வேலை செஞ்சு வாங்க வேண்டிய கூலி பணத்தை என்னைய பார்த்து பரிதாபப்பட்டு குடுக்கறீங்களா? அப்படி இல்லையா? வேணாயா, இந்த பணம் வேணாமியா? வேணாம். ஏ மல்லையா, ஏ மல்லையா! பாவம், இந்த மல்லையா பொண்ணு இல்லாம எப்படி வாழ போறாரோ. ஆமா, அந்த சிவா பட்டணத்துல ஃப்ரெண்டுங்களை நம்பி இவரு பொண்ண அநியாயமா கொன்னுட்டான்.
என் பொண்ணு எனக்கு இல்லாம பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிவாவோட கூட்டாளிங்க தான். என் பொண்ணோட நிலைமைக்கு காரணமான சிவாவை கொல்றதுக்காண்டி அவளை தேடி போய்க்கு இருக்கும் போது ஊருக்கு வெளியில சிவா மயங்கி கிடந்தா தம்பி. டே சிவா, எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிருக்க. உன்னை நம்பி வந்ததுக்கு என் பொண்ண நீனும் உன் கூட்டாளி சேர்ந்து நாசம் பண்ணிட்டீங்களா? இந்நேரம் நீ செத்துருப்பேன்னு நினைச்சேன், இப்ப நான் உன்னைய கொல்றேன்டா. அல்லையா, அவங்க அப்பா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அந்த தலைவர் பதவி இவனுக்கு தானே, இப்ப இருந்தே கைக்குள்ள போட்டுக்கலாம் தான், வேற என்ன. லங்கேஷ் கொஞ்சம் அங்க பாரு, சிவானந்தினி மாதிரியா இருக்கு. இந்த டைம்ல அவங்க என்ன பண்றாங்க? எவ்வளவு தைரியம் தான் பஞ்சாயத்து திருப்பியும் மதிக்காம ஓடி வந்திருப்பீங்க. நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சிட்டிக்கு வந்திருக்கோம். யாரடி உனக்கு அண்ணா? யார் மேலடா கை வைக்கிற? என்னைய போட வரன்றியா? அண்ணா விட்டுருங்கண்ணா. சிவா, பொண்ணு வேற காட்சியா இருக்கா? ஒரு பாரிவா அண்ணா, வேணா. எனக்கும் இவ்வளவு ரொம்ப நாளா வேட்டையாடணும்னு ஆசைதான், ஆனா ஊர்ல கட்டுப்பாடு இருக்கிறதால இவ்வளவு ஒண்ணும் பண்ண முடியல. இன்னைக்கு ருசி பாத்திர வேண்டியதுதான். லங்கேஷ், இவன் கதை முடிஞ்சிச்சு, நீ அவ கதைய பாரு. லங்கேஷ பத்தியா பயங்கரமா வச்சு செய்யறான். நமக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பானா? எதுக்கு? உனக்கு எது விடாதல்ல. ஏ சுகர் பேஷண்ட். செக்ரட்டரி, சிகரெட். லங்கேஷ், அவ என்ன அத்த பொண்ணா இல்ல வருங்கால பொண்டாட்டியா? உங்களால முடிஞ்சா போய் பண்ணுங்க. போ. தேங்க்ஸ் லங்கேஷ். என்ன கட்ட மாதிரி.
ஏறுவோம். எவ்வளவு நேரையா? சீக்கிரம் வா. போன வேலை முடிஞ்சதா? செம்மையா இருக்கா செக்ரட்டரி, சும்மா அரேபியன் குதிரை மாதிரி பயங்கரமா இருக்கா. என்ன பண்றதுன்னா